வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் விக்ரம் துருவ் விக்ரம் நடித்து கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் வந்திருக்க மகான் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். மகான் படம் அமேசான் பிரைமில் பிப்ரவரி 10 ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால் இந்த படத்தை யாருமே தியேட்டரில் போய் பார்க்க முடியாது. இன்றைக்கி இந்த படம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுற பெரும்பான்மையான மக்கள் இந்த படத்தை ஓடிடியில் தான் பார்த்துருப்பாங்க. தியேட்டரில் இந்த படத்தை போய் பார்க்குற வாய்ப்பு நிறைய பேருக்கு குறைவு தான். ஆனால் மகான் படத்தை பிப்ரவரி 9 சென்னை மவுண்ட் ரோட்டில் இருக்க தேவி தியேட்டரில் 2 ப்ரிவியூ ஷோ போட்டிருக்காங்க. அதில் ஒரு ஷோ இந்த படத்தில் நடித்த விக்ரம் துருவ் விக்ரம் கார்த்திக் சுப்ராஜ்னு அந்த படத்தில் நடித்த ஆக்டர் டெக்னீஷியன்ஸ் மேலும் சினிமா செலிபிரிட்டிலாம் வந்து பார்க்குற மாதிரி ஒரு ஷோ அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதே ஷோவில் தான் விக்ரம் துருவ் விக்ரம் கூட சேர்ந்து இந்த படத்தை பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. இன்னொரு ஷோ வெறும் ப்ரெஸ் பீப்புளுக்காக மட்டும் போட்டாங்க. அந்த ஷோவில் கிட்டத்தட்ட சென்னையில் இருக்க எல்லா ப்ரெஸ் பீப்புளும் கலந்துக்கிட்டு வந்து படத்தை பார்த்தாங்க. நான் இந்த படத்தை செலிபிரிட்டி ஷோலையும் ஃபுல் ஷோவை பார்த்துட்டேன். ப்ரெஸ்ஸுக்கு போட்ட ஷோவையும் லாஸ்ட் 1/2 பார்த்தேன். எனக்கு கிட்டத்தட்ட 2 ஷோக்கும் 1/2 தான் டிஃப்ரென்ஸ். படம் பார்க்க வந்த எல்லாருமே கிட்டத்தட்ட டெக்னீஷியன்ஸ்ன்றதால ஜென்ரல் பப்ளிக் மாதிரியும் விக்ரம் ஃபேன்ஸ் மாதிரியும் சும்மா தேவையில்லாத பில்டப் சீன்ஸ்லாம் விசிலடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டும் ஆரவாரம் பண்ணிக்கிட்டு பார்க்க மாட்டாங்க. உண்மையாகவே படத்தில் ஒரு நல்ல சீன் இருந்தால் மட்டும்தான் ரெஸ்பான்ஸ் வரும். அது மாதிரி இந்த படத்துக்கு ஒரு 4-5 சீனில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. அது என்னன்னா, விக்ரம் குடிச்சிட்டு பாரில் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவார் ஃபர்ஸ்ட்டில். அந்த பாட்டு உண்மையிலே தியேட்டரில் நல்லா இருந்தது. அந்த பாட்டுக்கு நிறைய பேர் விசில் அடித்தாங்க. குறிப்பாக அந்த படத்தில் ரசிக்கிற மாதிரியான பாட்டு அது. யூடியூப்பில் அந்த வீடியோ சாங் ரிலீஸ் ஆச்சுன்னா ட்ரெண்டிங் ஆகும். இனிமேல் பெரும்பான்மையான பாரில் அந்த சாங்கும் போடப்படும். அதுக்கப்புறம் 2வதாக எல்லாரும் ரசித்த சீன் எதுனா துருவ் விக்ரமுடைய இன்ட்ரொடக்ஷன் சீன். அந்த சீன் உண்மையிலே மாசாக இருந்தது. 3வது சூப்பர் சீன் எதுன்னு கேட்டிங்கன்னா, விக்ரமும் துருவ் விக்ரமும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் மாறி மாறி மாணவரை அடிச்சுட்டு சண்டை போடுவாங்க. ரொம்ப பெரிய ஃபைட் சீன் அது. உண்மையிலே இந்த படத்தில் ரொம்பவும் ரசிக்கத்தக்க சீன் எதுனா அதான். அந்த சீனை எல்லாரும் ரசித்தாங்க. 4வது சீன் விக்ரமும் பாபி சிம்ஹாவும் மாறி மாறி தன் பிள்ளையோட பெருமையை பேசிக்கிட்டு அடிச்சுப்பாங்க. அதுக்கடுத்து 5வது சீன் கிளைமேக்ஸில் விக்ரம் தன் ஃப்ரெண்டான பாபி சிம்ஹாவே கொலை பண்ணிவிட்டு அவரோட மனைவிக்கு எப்படி ஆறுதல் சொல்லணும்னு தெரியாமல் ஃபோனில் அழுதுகிட்டே தவிப்பார். இந்த 5 சீன் தாங்க உண்மையிலே தியேட்டரில் ரசிக்கப்பட்ட சீன். அதை தவிர்த்து இந்த படம் பெரும்பாலும் எங்கேயுமே ரசிக்கப்படலை. நிறைய இடத்துல படம் பார்க்கறோட பொறுமையாக சோதிச்சிருந்தான் சொல்லணும். ஆனால் இந்த படம் உண்மையிலே ஒரு ஜெகமே தந்துற அளவுக்கு ஒரு அட்டு படமானு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அந்த படத்தில் ரசிக்கிற மாதிரியான சீன் 1-2 கூட இருக்காது. இந்த படத்தில் ஒரு 5-6 சீனாச்சு இருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். சே, இதெல்லாம் ஒரு படமாடான்னு மிகப்பெரிய அளவுக்கு கலாய்க்கப்பட்ட படம் ஜெகமே தந்திரம். ஆனால் மகான் படத்தை அந்த அளவுக்குலாம் கலாய்க்க முடியாது. ஒரு சுமாரான படம்னு எல்லாரும் சொல்லிட்டு போயிடுவாங்க. படம் தியேட்டரில் முடியும் போது கூட படம் பார்த்தவங்க எல்லாரும் பெருசாக ஆரவாரம் பண்ணி ஆஹா ஓஹோ சூப்பர் அப்படின்னு யாரும் கைத்தட்டல. 30 விசில் அடித்தாங்க, கைத்தட்டினாங்க. படம் பார்த்த எல்லாருக்கும் ஒரு ஆவரேஜ் ஃபீலிங் தான் வந்தது. படத்தை கூட ஒன்றா உட்காந்து பார்த்த விக்ரம் துருவ் விக்ரம் கார்த்திக் சுப்ராஜ்லாம் இப்படி ஒரு ஆவரேஜான ரெஸ்பான்ஸ் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா என் படத்தை சுமாராக எடுத்து வச்சிருக்கின்ற கேள்வி தான் பல பேர் இன்டெரக்டாக அவங்களை கேட்ட மாதிரி இருந்தது. படம் பார்த்த பாதி பேர் மயான அமைதியோடு தான் வெளியே வந்தாங்க. இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆனால் ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற எண்ணம் தான் பல பேருக்கு இருந்தது. நல்ல வேலை ஓடிடிக்கு வந்ததுன்ட்டு. என்னதான் சூரியன் நடித்தா சூரியனை போட்டு ஜெய்பீம் பண்ணலாம், சூப்பராக இருந்தாலும் இது ஒரு தியேட்டர் படம். இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆயிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னை ஃபீல் பண்ண வச்ச படம் சார்பட்ட பரம்பரை. ஏன்னா அந்த படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே ஃபோட்டோகிராஃபி மியூசிக்லாம் பக்காவாக தியேட்டர் ஸ்க்ரீனுக்கும் அங்கே படம் பார்க்க வந்த ஆடியன்ஸ்க்காக செஞ்சுருப்பாங்க. சே, இப்பேற்பட்ட படத்தை தியேட்டரில் பார்க்க முடியலேன்ட்டு ஃபீல் பண்ண வச்ச படம் அது. ஒருவேளை அந்த படம் மாதிரி மகான் படம் இருந்திருப்போது தியேட்டரில் போகிறது வெறும் 2 ஷோ தான், அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப ஆவலாக அந்த படத்தை போய் பார்த்தேன். ஆனால் படம் படு சுமார் தான். ஒரு சில சீன்ஸை தவிர்த்து இது தியேட்டருக்கான படமே கிடையாது. அதனால் இந்த படத்தை ஓடிடியில் பார்க்குறவங்க பெருசாக ஒன்று ஃபீல் பண்ண தேவையில்லை. ஐயோ சூப்பர் படத்தை மிஸ் பண்ணிட்டேன்ட்டு. சரி, மகான் படத்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தில் டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ். அவர் தமிழகத்தின் டேரண்டினோன்னு சொல்லலாம். பெரும்பாலும் அவருடைய மேக்கிங் ஸ்டைல் டேரண்டினோட இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கும். இந்த படத்துலேயும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் கன் ஷூட்டிங்லாம் கிட்டத்தட்ட அவருடைய படங்கள் பார்த்த மாதிரியே தான் இருக்குது. இந்த படத்தோட கதை எப்படி இருக்குன்னா, இந்த படம் முழுசாக பார்த்தோன்னா அபவ் 40 மேலே இருக்கவங்களுக்கு இந்த கதையை வேறு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் வரலாம். அது என்னென்னா, 1960-70 காலகட்டத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த படம் சிவாஜி நடித்த தங்கப்பதக்கம் படத்தை ஞாபகப்படுத்தும். அதுவே ஒரு 80-90 பிறந்தவங்களுக்கு கமல்ஹாசன் நடித்து பாரதி ராஜா டைரக்ஷனில் வந்த ஒரு கைதியின் டைரி படத்தை ஞாபகப்படுத்தும். அதுவே ஒரு 2K கிட்ஸாக இருந்தால் அமெரிக்கன் டிவி சீரீஸான 2008 வந்த பிரேக்கிங் பேடையும் நெட்ஃப்ளிக்ஸில் 2015 ரிலீஸான நார்கோ சீரீஸையும் ஞாபகப்படுத்தும். அது மட்டும் இல்லை, மகான் படத்துடைய 2nd half ரஜினி மம்முட்டி அரவிந்த் சாமி மணிரத்ன காம்பினேஷனில் வந்த தளபதியுடைய முக்கியமான சீனை அப்படியே தூக்கி வச்சிருப்பாரு. 2 உன் தம்பினா அவன் எனக்கும் தம்பி தானடா அப்படின்னு மம்முட்டி சொல்கிற சீனை மாற்றி, அப்பா உன் புள்ளனா அவன் எனக்கும் தம்பி தானப்பா அப்படின்னு சனத் விக்ரம் பற்றி கேட்பாரு. அதுக்கடுத்து சீனே சனத் விக்ரம் பையன் பொறுத்துள்ளுவார். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்களோட இன்ஸ்பிரேஷன் தான் இந்த படம். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஒரு படத்துடைய சோல்னு சொல்லக்கூடிய முக்கியமான நல்ல நல்ல சீன்கள்லாம் தூக்கி தான் இந்த படத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு. எப்போவுமே கார்த்திக் சுப்ராஜ் சொந்தமாக பெருசாக எதுவும் யோசிக்கிறது இல்லை. இது மாதிரி ஒரு 4 நல்ல படங்களையும் இன்ஸ்பிரேஷன் ஆகி அதை கொஞ்சம் இதை கொஞ்சம் பொறுக்கி தான் அவர் எல்லா கதையும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு. மக்கள் அதை பெருசாக ரசிச்சாங்களா இல்லைன்றது தான் பார்க்கணும். நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள் தவிர்த்து இந்த படத்தில் பெருசாக மக்கள் ரசிக்கலை. நிறைய சீனில் படத்துடைய சென்டிமெண்ட்டும் ஒர்க் அவுட் ஆகலை. என்னவாகும் என்று உங்களை
சரி, இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாமாங்க. நமக்கெல்லாம் நம்ம பேர் அமையறத கடவுளோட சித்தம். காந்தி மகான். விக்ரம் சுதந்திர போராட்ட தியாகிக்கு மகனாக பிறகுறாரு. அதனால் ஒரு காந்தியவாதி மாதிரி ரொம்ப நேர்மையாக இருக்கணும்ன்ட்டு அவர் பேரையே காந்தி மகான் வைக்கிறாரு. காந்தியோட கொள்கைகளை அப்படியே ஃபாலோ பண்ணி வளரணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்கிறார் அப்பா. அவருடைய மனைவியான சிம்ரன் கிட்டத்தட்ட காந்தியோட கொள்கையை அவரை விட ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 40 வயசு வரைக்கும் ரொம்ப நேர்மையாக வாழ்ந்த விக்ரம் வாழ்க்கையே வெறுத்து போய் கடுப்பாகி 1996 தன்னுடைய 40th பிறந்த நாளில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் பாரில் போய் குடிச்சிட்டு வந்துடுறாரு. இதை கேள்விப்படுற சிம்ரன் உன் கூட இனிமேல் வாழவே மாட்டேன்ட்டு தன்னுடைய 10 வயசு பையனை கூப்பிட்டுக்கிட்டு கண்காணாத இடத்துக்கு போயிடுறாங்க. வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை குடித்த விக்ரம் அதுக்கப்புறம் சுரான்ற ஒரு லிக்கர் கம்பெனிக்கு முதலாளி ஆகி கிட்டத்தட்ட அடுத்து ஒரு 20 வருஷம் தன்னோட வாழ்க்கையை குடிபோதிலேயே நகர்த்துறாரு. 2016 காலகட்டத்தில் 20 வருஷம் கழிச்சு மிகப்பெரிய லிக்கர் மாஃபியா லீடராக வந்து நிற்கிறாரு. இந்த அடாவடி பிடிச்ச திருட்டு கேங்க அழிக்கிற ஸ்பெஷல் டாஸ்க் போலீஸ் ஆஃபீஸராக வராரு துரு விக்ரம். அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேரும் எப்படி மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இவங்க சுற்றி இருக்கிற எத்தனை பேரை கொன்னாங்க, மீதி யார் யாரெல்லாம் உயிர் தப்பிச்சாங்கன்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஒரு புறாவுக்கு இவ்வளோ பெரிய அக்க போறா அப்படின்ற மாதிரி குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்ற ஒரு சின்ன பிரச்சனைக்காக இதுக்காக படத்தோட கிளைமேக்ஸ் முன்னாடி ஏகப்பட்ட பேர் செத்து போகிறாங்க. இந்த காலகட்டத்தில் குடிக்கிறதுனா ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனால் இந்த படம் துவங்குறது 1996 காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்தாலே அம்மா பொண்டாட்டிலாம் வீட்டுக்குள்ளே ஆம்பளை சேர்க்க மாட்டாங்க. அந்த காலகட்டத்தில் குடிச்சிட்டு வரதே மிகப்பெரிய குத்தமாக பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க மக்களுக்கு இதெல்லாம் புரியாது. ஏன்னா இப்போ இருக்க 2022 ஒருத்தன் தெரியாமல் ஆவேசத்தில் கொலையே பண்ணிட்டு வந்தாலும் சுற்றி இருக்க சொந்தக்காரங்களாம் சரி விடு ஏதோ டென்ஷனில் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் விடுன்னு எப்படி இதுலேருந்து தப்பிக்கலான்னு ஃபேமிலியாக ஒன்று சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுற நிலமை வந்துடுச்சு. அந்தளவுக்கு மக்கள் கிட்டத்தட்ட எல்லா குரூரத்தையும் ஓரளவுக்கு பழகிட்டாங்க. அதனால் இந்த ஜென்ரேஷனில் இருக்க மக்களுக்கு இந்த கதையோட அழுத்தம் ஆழம் சரியாக புரியாமல் போகுது. அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே விக்ரம் குடிச்சிட்டே இருக்காரு, யாரையா போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக துரு விக்ரம் யாருன்னா குடிச்சாலே வந்து அடிக்கிறாரு, குடி அந்தளவுக்கு வெறுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் காட்டுறாங்க. அது பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. குறிப்பாக அப்பனும் மகனும் சேர்ந்து மாறி மாறி சுட்டுக்கிட்டு அடிச்சுக்கிற சீன் அந்த ஃபைட் முடிகிற வரைக்கும் தேட்டரில் விசில் வந்துட்டு இருந்தது. நான் ரொம்பவும் ரசித்த சீன் அது. விக்ரம் தன்னுடைய மகனான துரு விக்ரமுக்கு நடிப்பை சொல்லி தந்திருக்காரே இல்லையோ, ஆனால் எப்படி டப்பிங் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. விக்ரம் தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்தார். அதையும் குறிப்பாக அந்த காதலன் படத்தில் பிரபுதேவாவுக்கு அவர் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. அந்த படத்தில் நிறைய டைலாக் பிரபுதேவாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரியான குரல் வளம் துரு விக்ரமுக்கு இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் அவர் சுமாராக பண்ணாலும் அவருடைய பேஸ் வாய்ஸ் கணீர் கணீர்னு இருக்குது. தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத டேலண்ட் துரு விக்ரம். சமீப காலகட்டத்தில் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே எத்தனையோ நடிகர்களோட மகன்கள் ஹீரோ வந்திருக்காங்க. உண்மையாக சொல்லணுன்னா அது பூர்வமே டம்மி பீஸ் தான். ஒரு சில ஆக்டர்ஸை தவிர்த்து அதை குறிப்பாக மம்முட்டி மோகன்லால் பசங்கள்லாம் சூப்பர்னு சொல்லலாம். தமிழில் பூர்வமே டம்மி பீஸ் தான். நிச்சயம் துல்கர் அளவுக்கு துருவும் பேசப்படுவார். இந்த படம் ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம். கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கலாம். இன்னும் பிரம்மாண்டமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சு ஒரு மாசம் முடிச்சிருக்கலாம். அப்படிலாம் பண்ணல. நான் சொன்னால் இந்த படங்களோட இன்ஸ்பிரேஷனில் இந்த படம் எடுத்திருக்கான்னு பார்க்கும்போது ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் சாக போகிறாங்கன்ற எண்ணம் படம் பார்க்குற எல்லாருக்கும் இருந்தது. ஆனால் யாரையுமே கொல்லலை கார்த்திக் சுப்பராஜ். அடங்கமே செகண்ட் பார்ட்டில் லீடு விட்டுருக்காரு போல இருக்கு. இந்த படம் ஓடிடியில் நல்லா போச்சுன்னா நிச்சயம் செகண்ட் பார்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இப்போதைக்கு இந்த படத்தோட ரிசல்ட் ஒன் டைம் வாட்சபிள் தான். ஒருத்தன் காந்தி மாதிரி மகானாக வாழ்ந்தாங்கன்னா எல்லா கெட்ட பழக்கங்களையும் தாண்டி திரும்பி வந்தால் தான் அவன் உண்மையான மகான் ஆக முடியும்ன்ட்டு கிளைமேக்ஸில் காமிச்சிருப்பாங்க. 60 வயசில் விக்ரம் இதான் நான் குடிக்கிற கடைசி குடின்ட்டு இருக்கிற எல்லா லிக்கர் பாட்டிலையும் சுட்டு தள்ளிட்டு கடைசியாக ஒரு தடவை குடிச்சிட்டு கிளாஸை உடச்சி போடுவார். ஆனால் துரு விக்ரம் 30 வயசில் முத தடவை குடிச்சிட்டு அந்த லிக்கரை டேஸ்ட் பண்ணிவிட்டு புது குடிகாரனாக மாறுவார். ஸோ விக்ரம் படத்துடைய முடிவில் உண்மையான மகானாக மாறுறாரு. மகாத்மா பிரின்சிபலை ஃபாலோ பண்ணணும்னு நினச்ச துரு விக்ரம் ரொம்ப காந்தியோட கொள்கையை தீவிரமாக ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியே கிட்டத்தட்ட ஒரு தீவிரவாதி மாதிரி மாறிட்டார். எந்த கொள்கையுமே தேவைன்ற அளவுக்கு வச்சுருந்தா தான் அது எல்லாருக்கும் நல்லது. நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன்னு ஒருத்தருக்கு எல்லாம் மீறி திணிச்சா அதுவே அந்த கொள்கையை வெறுக்க காரணமாகிடுன்ட்டு இன்டெரக்டாக சொல்லுவாங்க. நான் குடிக்கிறது தப்புனா நீ கொலை பண்ணுறது தப்பு. நடந்த சம்பவத்தை உங்கள் அம்மா ஒரே நாள் என்னை அடிச்சுட்டு மறந்துட்டா அந்த பிரச்சனை சாதாரணமாக போயிருக்கும், அந்த பிரச்சனை அன்னியோடு முடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த பிரச்சனை இத்தனை வருஷமாக இழுத்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தே உங்கள் அம்மா தான், அப்போ தப்பு அவங்க மேலேயும் தானே இருக்குது. மன்னிக்கணுன்ற குணமே அவங்களுக்கு இல்லைல்ல, அவங்களும் இதில் கெட்டவங்க தான் அப்படின்ட்டு எல்லா சைடில் இருக்க கெட்ட குணத்தையும் இன்டெரக்டாக ரிவீல் பண்ணுவார் டேரக்டர். அந்த ஏரியா உண்மையிலே நல்லா இருந்தது. இந்த மாதிரி சினிமாட்டிக் வியூ ஹிட்டன் டீட்டெயில்ஸ்லாம் இந்த படத்தில் அங்கங்கே இருக்குது. எனக்கு தெரிஞ்சது இந்த விஷயங்கள். உங்களுக்கு அது மாதிரி எதாவது தெரிஞ்சால் அதை கமெண்ட்டில் போடுங்க. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலானா? கடைசியாக விக்ரம் அடித்து நல்லா ஓன படம்னு சொல்லலாம், தெய்வ திருமகளை சொல்லலாம். ஐ படம் உண்மையிலே ஏ சென்டர் நல்லா போச்சு, ஆனால் அந்த படத்துக்கு ப்ரொடியூசரே மிகப்பெரிய ஹிட்னு அதை சொல்ல மாட்டார். இந்த படமாச்சும் அவருக்கு ஓடுமான்னு பார்த்தா ஒரு சுமாரான படன்ற பேர் தான் வாங்கியிருக்கு. அதனால் நீங்கள் கொடுக்கப்பட்ட காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70% ஓகே தான். அதனால் ஒரு 100க்கு 70 மார்க் கொடுக்கலாம். விக்ரம் ஃபேன்ஸுக்கு நிச்சயம் இந்த படம் பிடிக்கும். ஏன்னா இந்த படம் ஃபுல்லாகவே விக்ரம் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பர்ஃபார்மன்ஸில் பல இடங்களில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. என்ன, ஐ படத்துக்கு அப்புறம் அவர் உடம்பே சுத்தமாக மாறி போச்சு, முகத்துலேயும் வயசு நல்லா தெரியுது, அந்த பொலிவை இழந்துட்டார். இந்த படத்தில் ஒரு 60 வயசு கேரக்டராக நடிச்சிருக்காரு. ஆனால் அவரை பார்க்க உண்மையிலேயே 60 வயசு ஆள் மாதிரி தான் இருக்காரு.
உடம்பு நலிஞ்சு போச்சு. ஐ படத்தில் ஓவராக ஒர்க் அவுட் பண்ணதாலே என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட 50 வயசு ஆகிற அஜித்தும் விஜயும் நல்ல ஒரு தேஜஸ் இருக்காங்க. இவர் ஏன் இப்படி ஆனாருன்னு தெரியல. அதை பார்க்க உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. திரும்ப ஒரு பழைய ரெமோவாக பார்க்கவே முடியாது போல். நிறைய கேங்ஸ்டர் படம் பார்த்தவங்க இந்த படம் ஒரு ஆவரேஜான கேங்ஸ்டர் படம் சொல்லுவாங்க. ஆனால் தமிழ் படத்தை தவிர்த்து வேறு எந்த படமும் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறவங்க நிச்சயம் இது ஒரு வித்தியாசமான படம், நல்ல படம் கூட சொல்ல வாய்ப்புண்டு. அடுத்த படத்தில் சந்திப்போம். கல்யாணத்தினால கண்ணிக்கு ஆபத்து இல்ல, இத சொன்னதுனால உன் கிண்ணிக்கு ஆபத்து. என்ன கிண்ணி? அரைக்கிறியா? ஐயா அம்மா, என் கிண்ணி.